கேள்விகள் மூலமா ஒருத்தர் யாகம் செய்ய எல்லாரும் உதவி செய்ய அதன் பலனை எல்லாரும் பெற்றார்கள். அடுத்தது துவாபர யுகம், கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலே யாகம் செய்வது மட்டுமல்ல, பெரியவர்களிடத்துல அன்பு காட்டி வணக்கம் காட்டி பக்தி காட்டினால் பெறலாம். கலியுகத்துல நீ ஒண்ணுமே பண்ண வேணாடா, சாமி பேர சொல்லு போறோம், பேர சொல்லி பிச்சை எடுத்தா கிடைக்கும்டா. பேர சொல்லவே இப்ப கஷ்டம். குழந்தைகளுக்கா சுவாமி பேரை வச்சா ஒரு நாளைக்கு நாலு தடவை நாராயணா சுப்பிரமணியா கூப்பிடலாம். ஆஹா, என்னென்ன கன்றாவி பேரெல்லாமோ வச்சாச்சு, தப்பு. ஆழ்வார்கள் பாஸ் பாடுவார்கள், அவர் அழகா சொல்லுவார், நாராயணன் அன்னை நரகம் புகாள். யார் ஒருத்தர் தன் குழந்தைக்கு நாராயணன் பேர் வச்சிருக்காரோ அந்த குழந்தையோட அம்மா அப்பாவுக்கு நரகம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு தடவை நாராயணா நாராயணா நாராயணான்னு கூப்பிடுவான். பேர் வைக்கணும், இதுல என்ன கஷ்டம்? பேர் வைக்கிறது என்ன கஷ்டம்? அது கூட இல்லை, என்னென்ன கன்றாவி பேரோ, சினிமா நடிகன் பேரை வச்சு அதை கூப்பிட்டு என்ன புண்ணியம் இல்லை. அம்பாள் பேரை சுவாமி பேரை வைக்கணும். இந்த அற்புதமான ஒரு சின்ன பேரை சொன்னாலே போதும், நாமத்தை சொன்னாலே முக்தி என்பது கலியுகம், அவ்வளவு எளிமை. இப்போ துவாபர யுகம், எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு போக ராஜசூய யாகம் செய். நீதான் சக்கரவர்த்தி என்பதற்காக, பிள்ளை இல்லாதவர்கள் செய்கிறது புத்திரகாமேஷ்டி யாகம், வீரன் என்பதை காட்டுவதற்காக செய்யற யாகம் அஸ்வமேத யாகம், அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக செய்யற யாகம் அபிசார வேள்வி, தான் தான் சக்கரவர்த்தி என்பதை காட்டுவதற்கு செய்வது ராஜசூய யாகம். அபிசார வேள்விய துரியோதனனும் வேற யார் செய்தான்? தூரபத்மனும் செய்தான் அழிப்பதற்காக. ஆனா புத்திரகாமேஷ் யாகத்தை தசரதர் செய்தார், அஸ்வமேத யாகத்தை ராமன் செய்தான். இங்கே தர்மபுத்திரர் ராஜசூய யாகத்தை செய்ய சொல்றார், ஒருத்தர் தான் செஞ்சிருக்கார். அந்த யாகத்துக்கு அழைப்பு அனுப்புகிறார், சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிடணும். ஒரு நல்லதுலயோ கெட்டதுலயோ பிரிஞ்சு போன குடும்பம் சேரணும், அதான். இப்ப அதெல்லாம் இல்லை, பத்து பேர் வந்தா போருங்கிறோம். அந்த பத்து பேர் யாரு? குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்த பிறகு பாண்டவர் பக்கத்தில் அஞ்சு பேர், கிருஷ்ணன் சாத்தியகி ஏழு பேர், கௌரவர் பக்கத்தில் அஸ்வத்தாமா கிருபாச்சாரியார் கிருதவர்மா, மொத்தம் மிச்சம் இருந்தது பத்து பேர் தான். அந்த வழக்கில் தான் இப்போ நான் எல்லாரையும் கூப்பிட மாட்டேன், ஒரு பத்து பேர் வந்தா போறோம், அந்த கடைசி வரைக்கும் நின்ற பத்து பேர். இப்போ இங்கே அதே மாதிரி நல்லது கட்டதில் நாலு பேரை கூப்பிடணும், எல்லாருக்கும் அழைப்பு அனுப்பும். துரியோதனையும் அழைத்தார், அவன் குடும்பத்தோட வந்தான். அவனை முழுக்க முழுக்க கெட்டவன் சொல்ல முடியாது, அவனுக்கு சுயபுத்தி கிடையாது, சொல் புத்தி. இதுதான் ஆபத்து, தானா தப்பு செய்யறவனை திருத்தி விடலாம், அடுத்தவன் பேச்ச கேட்டு தப்பு செய்யறவன ஆயுசு முழுக்க திருத்த முடியாது, அவன் யார் பேச்சா கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதனால இவனுக்கு சுயபுத்தி கிடையாது, சொல் புத்தி தான். கேட்டுத்தான் இப்போ ஒன்னு சொல்வான், நல்லதா சொல்வான், அடுத்த நிமிஷம் அதை மாத்துவான். அவன் கொடியே பாம்பு கொடி, கொடியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அரவணிடும் கொடியோன் பாம்புக்கு பால் வாத்தாலும் அது கடிக்கும், விஷத்தை தான் கொடுக்கும். பாம்புக்கு நாக்கு ரெண்டு, பாம்பை இங்கே விட்டு அது நடுவில் போகாது, ஓரமாக தான் போகும். பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு தான் போகும். துரியோதனுக்கு அதே தான், அவனுக்கு நேர் புத்தி கிடையாது, குறுக்கு புத்தி தான். அவன் எதையும் நேராக போக மாட்டான், ஓரமாக தான் போவான், தப்பாக தான் நினைப்பான். இப்போ ஒன்று சொல்வான், அடுத்தது ஒன்று சொல்வான், நாக்கு ரெண்டு. அவனுக்கு எவ்வளோ உபகாரம் செஞ்சாலும் அபகாரம் செய்வான் பாம்பு மாதிரி. பச்சை புல்லை தின்னு வெள்ளைப்பாலை கொடுக்குற பசு நல்லது, ஆனால் வெள்ளைப்பாலை கொடுத்துட்டு கருப்பு விஷத்தை கக்கிற பாம்பை எப்படி நம்புறது? ஆனா உலகம் என்ன பண்றது, மாட்டை அடிக்குது, பாம்பை கும்பிடுது, புத்துக்கு பால் ஊத்துறான். ஏன் பயம்? அயோக்கியன கண்டதான் ரொம்ப பயம், நல்லவங்கிட்ட அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான்டா, புள்ள போச்சு அதானே. பாம்புக்கு தான் வெள்ளிக்கிழமை, பாலை ஊத்துறது என்ன? நகமா வந்துடாதே வந்துடாதே, இத்தனையும் இது இத்தனையும் கொடுக்குற பசுமாட்டை அடி அடி நடிக்கிறோம் போட்டு, அதை போட்டு ஏர்ல கட்டுறது என்ன, கண்ணுக்குட்டி இழுத்து கட்டுறது என்ன, இத்தனையும் நல்லவனுக்கு என்னைக்குமே ஆபத்து தான். ஆனா அத்தனையும் வாங்கி கொண்டு நல்லதையே செய்யறானே அவன் தான் மகான், அதான் மகான். இப்ப அதே மாதிரி இங்கேயும் இந்த துரியோதனை கூப்பிட்டா அவன் வந்துட்டான். துரியோதனன் துச்சாசனம் அவன் அண்ணன் தம்பி நூறு பேரு சகுனி எல்லாரும் வந்தாச்சு, யாகம் முடிஞ்சாச்சு. யாகம் முடிஞ்ச புதுசா வீடு கட்டியிருக்கான், வீடு கட்டித்தான் அந்த யாகம் நடக்கிறது. இந்த வீட்டை பார்க்க துரியோதனன் போறான். எப்பவுமே இந்த கிரகப்பிரவேசத்துக்கும் கல்யாணத்துக்கும் வர்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதனாலதான் கிரகப்பிரவேசத்தை வீடு முழுசும் கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, அது சாஸ்திரம்மா. கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கணும், வாசப்படி போட்டிருக்க மாட்டோம், கிட்ட படி போட்டாலும் அதுக்கு பூசி இருக்க மாட்டோம், கதவெல்லாம் எல்லா கதவும் மாட்டி இருக்க மாட்டோம், ஏதோ ஒரு ரெண்டு பைப்பு தான் போடுவோம், ஒயரிங் வேலை பூர்த்தி ஆகிருக்காது, அப்போ தான் கிரகப்பிரவேசம் வச்சுக்கணும். ஏன்னா வர்றது சும்மா இருக்காது, அதுதான் பைப்புன்னு தெரியுது இல்லை, பைப்பில் தண்ணி வர்றது ஒவ்வொரு பைப்பாக திறக்கும். இதுதான் நல்ல தண்ணி பைப்பா, இதுதான் உப்பு தண்ணி பைப்பா, வர்றது அத்தனையும் தெரியுதுன்னா என்ன ஆகும், பைப்பு கையோடு வந்துடும், கடைசியில் திருக்குறோம் பைப்பில் போட்டுட்டு போயிடுவான். ஒவ்வொன்றையும்
அதனாலதான் யார் வந்துட்டு போனா கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் சில சில்லறை வேலைகள் எல்லாம் நடந்திருக்கும், அப்ப கூப்பிட்டா வரமாட்டான், வேலை பாக்கி வச்சிருந்தா தான் கொத்தனார் வருவார். அதனாலதான் வீட்டை முழுக்க கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணாத இது சாஸ்திரம்னு வச்சது நம்மளோட புத்தி கட்ட தனத்துக்காக வச்ச எச்சரிக்கை. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வந்தமா போட்டோமா தின்னமா போனமான்னு இருக்க மாட்டோம். அந்த பொண்ணை கூப்பிட வேண்டியது, கூப்பிட்டு பக்கத்தில் குறைச்சிட்டு, எங்கண்ணு உங்கள் அம்மா வீட்டில் எந்த நகை போட்டாங்க, அது கிறுக்கு மாதிரி எடுத்து காட்டும், இதுதான் எங்கள் அம்மா வீட்டில் எத்தனை பவுன் போட்டாங்க, 30 பவுன், என்னெல்லாம் கண்ணு போட்டாங்க, இந்த சங்கிலி போட்டாங்க, இந்த வளையல் போட்டாங்க, பேசாமல் போக வேண்டியதானே. பக்கத்து ஏண்டி சரோஜா 30 பவுனு கொண்டு சங்கிலி 10 பவுன் இருக்குமா, அதை மாப்பிள்ள வீட்டுக்காரி ஊற்றி கேட்டுக்கிட்டே இருப்பா, உடனே அது பெரிய கலகமாகும். ஆசாரி கொண்டது நிறுத்து காட்டு, நீ 30 பவுன்னு சொல்லி ஏமாத்தினா அது பெரிய கலகம் ஆகிடும். அதுக்குதான் நான் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடாதீங்க, கூப்பிடாதீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னே பத்திரிக்கை அடித்து வீடு வீடாக போய் கண்டிப்பாக வந்துருங்க, 3 நேரம் சாப்பாட்டுக்கு வந்துருங்க. அது ஓசிச்சு ஒரு திங்க வரதுக்கு கிராக்கி, 22ஆம் தேதி கல்யாணமா, அன்றைக்கி வேற ஒரு கல்யாணம் இருக்கும் போல இருக்க போயேன், உன்னை வர சொல்லி யார் அடிக்கிறா, நாம கெஞ்சிடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் முதல் நாளாவது வரணும். இவன் 5-10 கடன் வாங்கி இலையில போட்டால் லட்டு சின்னதாக இருக்குது, குழம்புல காய் கம்மியாக இருக்குது, எதுக்கு போடணும்? நீங்கள் யாரை கூப்பிட்டு உட்கார வச்சு பந்தியில் போடுறீங்க, அவனே தான் நம்ம குடும்பத்தை கெடுப்பான். எதுக்கு முன்ன கூப்பிட்டு போட்டாங்க? பரிமாறுவதில் 3 வகை தான் உண்டு. முதல்ல இலையில் உப்பு வைப்பான், ஐயங்காரில் முதல்ல சாதம் வைப்பான், ஐயரில் முதல்ல பாயசம் வைப்பான். இது 3 தான் முதல்ல வைக்கணும். எடுத்து அடுப்பில் பொரியல் வைக்க மாட்டான், அப்பளத்தை போட மாட்டான். ஏன் உப்பு வைக்கிறது? அட பாவி, நான் கஷ்டப்பட்டு சோறு போடுறேன், உப்பிட்டவனே உள்ளளவு நினை, இதோ பாயசம் ஊத்துறேன், பால் குடித்தவனுக்கு பகை நினைக்காத, இதோ அன்னம் போடுறேன், அன்னமிட்டவன் வீட்டில் கண்ணக்கோள் சாத்தாத, அப்பா கஷ்டப்பட்டு உனக்கு சாப்பாடு போடுறேன், இதை தின்னுபிட்டு நாளைக்கு இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்கள்லாம் வந்து தான்ப்பா தீர்த்து வைக்கணும், அதுக்காக தான் சோறு. இவன் தின்னுபிட்டு பிரச்சனையை அவனே உண்டாக்கும். வேண்டாம், பொண்ணை பெற்றவங்க பிள்ளைய பெற்றவங்க பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால் போகிறோம், வாழ போகிறவங்க அவங்க தான், கஷ்டப்படுத்த சகிக்க போகிறவங்க நாம தான். இங்கே அதனால் எல்லாத்தையும் கூப்பிட்டான். இவனுக்கு அதே புத்தி, அன்னைக்கு அதே தான், இன்னைக்கு அதே தான், படித்தவனுக்கு அதே தான், படிக்காதவனுக்கு அதே தான், புத்திப்பட்டு மாறவே மாறாது. பண்பாடு எது மாறுதோ இல்லையோ, இந்த பண்பாடு மாறுறதில்லை. துரியோதனை அப்படி சுற்றி பார்த்தான். பார்த்தபோது ஒரு இடத்துல தரையில் நல்ல பளிங்கு கற்கள், இப்போ என்ன பெரிய மொசைக் போடுறோம் நாங்கள் பெரிய அதை ஒட்டுறோம் இதை ஒட்டுறோம், பளிங்கு கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கட்டினதில் 1/100 கூட இப்போ இல்லை, பிள்ளைங்கனால மாளிகை கீழே போட்டிருக்கோம், அப்படி நிழல் அடிக்குது, பாலிஷ் அவ்வளோ போட்டிருக்கான். அதில் குளம், நடு வீட்டில் குளம் வெட்டப்படாது, இடுப்புக்கு கீழே தங்க நகை போடக்கூடாது, இதெல்லாம் சாஸ்திரம். காலில் தங்க கொலுசு போட்டால் அடியோடு போயிடுவோம், சாவித்திரி ஒத்தி தான் தங்க கொலுசு போட்டால் அவள் வாழ்க்கையே இல்லாமல் போச்சு, போடக்கூடாது. அது மாதிரி வீட்டுக்கு நடுவில் குளம் வெட்டக்கூடாது, பின்னாடி வெட்டு முன்னாடி வெட்டு கூடாது. அப்போ அதை இதெல்லாம் தான் அன்னைக்காச்ச சாஸ்திரம். இப்போ வாஸ்து சாஸ்திரம்னா என்னென்னா கட்ட வீட்டை இடிக்கிறது, அதுக்கு பேர் தான் வாஸ்து சாஸ்திரம். 10 வருஷம் வாழ்ந்தாச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வியாதி வரும், ஒரு நஷ்டம் வரும், வீடு சரியில்லை சார், இந்த ஜன்னலை பிடிங்க அங்கே வைங்க, அந்த கதவை பிடிங்க இங்கே வைங்க, சரியா போயிருமா? அப்போ 10 வருஷம் வாழ்ந்தி என்னாச்சு? 7 தலைமுறைக்கும் வீடு கட்டாங்க நம்ம முன்னவர்கள். சாவும் இருக்கும் வாழ்வும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும், சாகிறதுக்கு ஒரு வீடு வாழறதுக்கு ஒரு வீடா? நம்ம தலையெழுத்துக்கு வீடு என்ன பண்ணும்? அது நினைக்க அட படுபாவி, உங்ககிட்ட வந்து நின்று ஒரு கல்லா பிறந்து மாமரத்து மேலே எரிஞ்சிருந்தாலும் மாமழமாக தான் விழுந்திருக்கும், உன் தலையில் விழாமல் உன் வீட்டுக்கு கல்லாக இருந்தேன்னா இன்னும் சாபம் கொடுக்கும் அந்த வீடு. தப்பு. இவன் சொல்கிறான் பார்க்கலாம், நடுவில் குளம், தப்பு, அது பண்ணினது தப்பு. தர்மருக்கு வந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் குளம் கட்டி வச்சுட்டான், படிக்கட்டு உள்ள தாமரை பூக்கள் பார்த்தான், பார்த்துட்டு குளத்தில் இப்படி காலை வைக்கிறச்சு ஜாக்கிரதையாக வைக்கணும், ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது, அதான் குளம்னு தெரியாத காலை விட்டு எதுக்கு பார்க்கணும், தூரத்தில் நின்று பார்த்தா குளம் தெரியாதா, பைப்பை தெரிய பார்க்குற மாதிரி. இன்னொரு இடத்துல குளம் இல்லை, கீழே நல்ல பளிங்கு, மேல் கூரையில் குளம் வரைஞ்சிருக்கான், அதனுடைய நிழல் இங்கே விழுகிறது, பார்த்தா இது குளம் மாதிரி இருக்கு. இவன் குளம் இருக்கிற இடத்துல அஜாக்கிரதையாக காலை வைக்கலை, இங்கே குளம் இல்லாத இடத்துல இதுவும் குளமாக தான் இருக்கும், ஜாக்கிரதையாக காலை வச்சான். ஆனால் நிஜமாகவே குளம் இருந்த இடத்துல இதுவும் வேஷந்தான். கயிற பாம்புன்னுன்றதுல தப்பு இல்லை, பாம்பை கயிறுன்னு எண்ணினா தப்பு. இவன் குளம் இல்லாத இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக வேஷ்டியை தூக்கி காலை வச்சான், அங்கே ஒன்றும் இல்லை. இன்னொரு இடத்துல நெஜம் குளம் இருந்தது, அது மாதிரி தான் இதுன்னு அசால்ட்டாக காலை வச்சான். இவன் காலை வச்சதில் வழுக்கி கீழே விழுந்தான், இது இவனோட தப்பு. இப்போ வீடு கட்டுற மாதிரி அப்போ கட்டித்தான் நாசமாக போனான் தர்மபுத்திரன். நடுவில் குளம், சுற்றிலும் மாடம். இப்போ கட்டுற வீட்டில எல்லாம் கீழே ஒரு சமையல் கட்டு மட்டும்தான், 4 பக்கமும் மாடி, மேலே தான் எல்லா ரூமும். தப்பு.
எதாவது எங்க இருக்கணுமோ அதாவது அங்க இருக்கணும். செருப்பை கொண்டு போய் சமையல் கட்டிலையும் வைக்கப்படாது, விளக்கமாத்த கொண்டு போய் பூஜை அறையிலையும் வைக்கப்படாது, சாமி படத்தை கொண்டு போய் தெருவிலையும் வைக்கப்படாது. இப்ப செருப்பு சமய கட்டு வரைக்கும் வருது, கேட்டா காலுக்கு செருப்பு போட்டுட்டு நடக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. மீதி பெரியவங்க சொன்னதெல்லாம் ஒண்ணும் கேட்கற வழியா காணும். காலையில எழுந்து சாமி கும்பிடு, ஆறால முடியும். அடி கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்காவது கொஞ்சம் நேரத்தோட குளிச்சு சாமி விளக்கேத்து, என்னால முடியாது. செருப்பு போட்டுட்டு நடக்கும்னு சொன்னது மட்டும் கேட்கணும், எதாவது கெட்டதோ அதெல்லாம் பிடிச்சுக்கோம். அதுல தாய்க்குள்ள ரொம்ப பண்ணுது, பண்ணாதீங்க. அதனால இங்கே என்ன பண்ணாங்க, வழிக்கு விழுந்தான் மேல உப்பரிக, உப்பரிகையில ஒத்தர் இல்ல, அந்த விசேஷத்துக்கு வந்தது அத்தனை பெண்களும் அங்க நிக்கிறார்கள். இந்த சிரிப்பு என்பது மனிதனுக்கு மட்டும்தான், மற்ற எல்லா ஜீவராசியும் அழும், காக்கா அழும், நாய் அழும், பசுமாடு அழும், எல்லாம் அழும். ஆனா சிரிப்பு மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். நமக்கு கொடுக்கப்பட்ட வரம் இடுக்கண் வருங்கால் நகுக, உன யாரா திட்டா கூட சிரிச்சுக்கிட்டே போயிடுறான், அவன் திட்டம் நிறுத்தி விடுவான். இதை திட்டி பிரயோஜனம் இல்லை, கேன சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நம்ம எடுத்து பேசுறது அவன் ஜாஸ்தி திட்டுவான். அப்போ அந்த சிரிப்பு நமக்கு மட்டும்தான். அப்போ எல்லா அதுல இந்த சின்ன வயசு பொண்ணு இருக்கே அது சட்டுன்னு சிரிப்பு வரும். சிரிப்பும் புளிப்பும் சில காலம் வாங்க பெரியவங்க, அது தொட்டதுக்கெல்லாம் சிரிப்பு வரும். அது கஷ்டமே தெரியாது, காலில் கல்லடிச்சாலும் சிரிக்கும், திட்டுனாலும் சிரிக்கும், கிளாஸ்ல பாடம் நடத்தலாம் வெளியே போனாலும் அதுக்கு ஒரு கேக்க கேங்கும், அது எதுக்கு சிரிக்கிறதுனே தெரியாது. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, சிரிப்பை பத்திரமா வச்சுக்கோ, ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கி 30 தேதி வரைக்கும் செலவு பண்ணால் நிம்மதியாக இருக்கலாம். 1ஆம் தேதி வாங்கின சம்பளத்தை 3ஆம் தேதிக்குள்ளே வேட்டு விட்டுவிட்டா 27 நாள் பட்னி. அது மாதிரி சிரிப்பு உனக்கு வாழ்நாளெல்லாம் வேணும், அதை பத்திரமா வச்சுக்கோ, இப்போவே சிரிச்சு விட்டா பின்னாடி அழுவேன் பெரியவங்க சொல்லுவாங்க. ரொம்ப சிரிக்காதீ, பின்னால் அழுவேன். இப்போல்லாம் அது சொல்லுது பாட்டிய, பாட்டி ரொம்ப மிரட்டாது, அப்போ கஷ்டப்படுவார் அது நம்மளை. நாம் அதுக்கு சொன்ன காலம் போய் இப்போ அது நமக்கு சொல்லுது, ரொம்ப சிரிக்காதம்மா பின்னால் அழுவே, பூமி அதில் நடக்காத, பூமி தேவி திட்டுவா, இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதனால் இங்கே எல்லாரும் சிரித்தார்கள், அவன் மட்டும் சிரிக்கலை, பாஞ்சாலி மட்டும் சிரிக்கலை. சிரிப்பு ஒரு தொத்து வியாதி, எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னு தெரியாமையே என் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இருப்பா, நான் ஏதாவது ஜோக் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு 4 பேர் சிரிப்பான், அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது, அவளும் சிரிச்சு விடுவா. சிரிச்சு விட்டு எதுக்கு சிரிச்சிங்கம்பா, நீ ஆண்டி சிரிச்ச, எல்லாரும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன், எதுக்குன்னு தெரியாமையே. அது மாதிரி சிரிப்பு ஒரு தொத்து வியாதி, எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். அப்போ எல்லாரும் மேலேயும் தானே கோவப்படணும். ஒரு காரியம் நடந்தால் அது இதனால தான் ஒன்றை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. நாம் ஜன்னலுக்கு பக்கத்தில் வீட்டுக்குள்ளே நிற்கிறோம், ஜன்னலுக்கு வெளியில் இருக்கிற காட்சி சரியாக தெரியல, மங்களாக தெரியுது. உடனே எனக்கு கண்ணே போயிடுத்து, டாக்டர்கிட்ட போயே ஆகணும், இன்னைக்கே லோட்டஸ்க்கு போய் நான் கண்ணுக்கு லென்ஸ் வச்சுக்கணும். தப்பு, ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற பொருள் தெரியலன்னா அது பார்வை குறைவு மட்டும் காரணமா இருக்காது. ஒருவேளை ஜன்னல்ல தூசி இருக்கலாம், இல்ல வெளியில பனி விழுந்து கொண்டிருக்கலாம், அல்லது அந்த பொருள் வெளிச்சமான இடத்துல இல்லாம இருக்கலாம். இது எது காரணம்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இல்லை, வயிற்று வலின்னு வந்தா அது ஜாஸ்தி சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும், சோரே திங்காமல் இருந்தாலும் வயிற்று வலி வரும், அல்சர் வந்தாலும் வயிற்று வலி வரும், கேன்சர் வந்தாலும் வயிற்று வலி வரும், அப்பெண்டிசைட்டிஸ் வந்தாலும் வயிற்று வலி வரும். வயிற்று வலிச்ச உடனே எனக்கு கேன்சர் வந்துடுத்து போய் அடையார் இன்ஸ்டியூட்டில் போய் படுத்துவோம். காரணம் அதனால தான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இங்கே சிரித்தாங்கன்னா ஒக்கச்சிரிச்சா வெக்கமில்லை. தெருவில் போகிறோம் நம்ம, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறோம். அப்போ விழுந்துட்டா 4 பேர் வந்து தூக்கி கொடுப்பான், பையன் வந்து ஐயோ தாத்தா விழுந்துட்டாங்க, நாம் இப்படி நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க, கீழேயே பார்க்காம. அப்போ பையன் சொல்லுவான், அது போது பாரு, அது விழ போகுதுராமா. நம்ம ஆணவத்தோடு போனால் நம்ம வேணும்னு எதிர்பார்ப்பான், நம்ம அடக்கத்தோடு போனால் விழுந்துட்டமே நான் வாழ்வான். இவன் ஆணவத்தோடு போனான், விழுந்தான், பெண்கள் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, இவனும் கூட சேர்ந்தேன், எப்படி விழுந்தேன் பத்தியா அப்படின்னு சிரிச்சிட்டா பிரச்சனை இருந்திருக்காது. இல்லை அதை சிரித்தார்களே என்பதற்காக, அதனால தான் சொல்லுவாங்க புருஷன் அடித்தது தெரியாது, குழந்தையா சிரிச்சது தான் தெரியும் பாங்க. அந்த காலத்தில் புருஷன் போட்டு அடித்தா அது இவளுக்கு வலிக்காதான், அதை நாத்தனார் பார்த்து சிரிச்சுட்டா அதுதான் பெரிய தப்பாக போயிடும். வேண்டாதவங்க கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம். இங்கே அதனால் இவனுக்கு அது வருத்தமாகவே இருந்ததுன்னு வச்சுக்கலாம், என்ன செஞ்சுருக்கணும், நேராக போய் தர்மர்கிட்ட சொல்லியிருக்கணும், வரப்பா உன் பொண்டாட்டி கொஞ்சம் அடக்கி வை. சின்ன பொண்ணு பாஞ்சாலி எப்போ, ரொம்ப சிறியவள், இப்போதான் திருமணமாகி வந்திருக்கா, அவளுக்கு ஒரு 12-13 வயசு கூட இல்லை, அப்போ சிரிச்சிட்டா என்ன சொல்லியிருக்கணும், உன் பொண்டாட்டி சிரிக்கிறா கொஞ்சம் அடக்கி வை சொல்லியிருக்கலாம். இல்லை தாத்தா பீஷ்மர்கிட்ட போய், தாத்தா உன் பேரம் பொண்டாட்டி நடந்துக்கிற சரியில்லை, நீ வீட்டுக்கு பெரியவன், அடக்கி வை. இல்லை அவளையே கூப்பிட்டு, அம்மா இப்படிலாம் சிரிக்கக்கூடாது, புகுந்த வீட்டுக்கு வந்திருக்க, ஜாக்கிரதையார் தீர்ந்து போச்சு பிரச்சனை. தர்மர்கிட்டையும் சொல்லலை, பீஷ்மர்கிட்டையும் சொல்லலை, பாஞ்சாலியையும் கண்டிக்கலை,
சொல்லக்கூடாதவங்கிட்ட போய் சொன்னோம், சகுனி கிட்ட போய் சொன்னோம். நாங்கள் தான் நம்ம பண்ற தப்பு. வீட்டில் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை தீர்வதற்கு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்கிட்ட சொல்லாம பிரச்சனையை ஊதி பெருசாக்குற பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சொல்ல, அவன் நமக்கும் கொம்பு சீவி, மாமியாருக்கும் கொம்பு சீவி, குடும்பத்தை பிரித்து வைப்பான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சொல்லக்கூடாதவங்க கிட்ட போய் சொல்லவே கூடாது. நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்றோம், அதுல 75% காரங்க கேட்கறதே இல்லை, மீதி இருக்கிற 25% உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவான். சொல்லக்கூடாது. சாமி கிட்ட அழு, வினையே அழுதால் உன்னை பெறலாமே. வீட்டில் இருக்கிற சாமி கிட்ட போய் அழு, எனக்கு கஷ்டம் வந்துருத்தேன்னு. அவர்கிட்ட அழுதா பிரயோஜனம், வேற ஆள்கிட்ட அழுது பிரயோஜனம். அவங்க கஷ்டத்தையே தீக்க ஆள் இல்லை. நம்ம கஷ்டத்தை யார் கேட்க போறா? கேட்க மாட்டான். இப்ப இவன் என்ன பண்ணா, சொல்லாம கிளம்பி வந்து சகுனி கிட்ட சொன்னான். அவன் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால தான் கல்யாணம் ஆகி போகிற போது பிறந்த வீட்டிலேருந்து யாரையும் நிரந்தரமாக நம்ம புகுந்த வீட்டில் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேலே பாசம். நம்ம அம்மாவையோ அக்காவையோ அத்தையோ கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் என் புருஷன் வீட்டுக்கு போதேன், அங்கே போனால் நான் பாத்திரம் விளக்கினா அவளுக்கு பக்குங்கோ. ஏண்டி நீயே பாத்திரம் தேய்க்கிற, மாமியாரை தேய்க்க சொல்ல, ஏ உன் நாத்தனாரை விளக்க சொல்ல, குண்டாட்டம் தானே இருக்கா இவா. ஏன்னா நம்ம பொண்ணு கஷ்டப்படுறதேங்கிற அந்த பாசம் நம்ம பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு இருக்கும். அந்த பாசத்தில் அவங்க சொல்லுவது குடும்பத்துக்கு எதிராக போயிடும். சகுனி மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அவன் காந்தாரியோட கூட பிறந்தவன், அவன் கல்யாணம் ஆகி போகிற போது கூட பிறந்த தம்பியையும் அழைச்சிக்கிட்டு போனான். அண்ணா அக்கா புருஷன் திருதராட்சனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. காந்தாரியோ கல்யாணத்துக்கு முன்னாலேயே என் புருஷன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன் கண்ணை கட்டிக்கிட்டு, அவளை மாதிரி ஒரு கற்பு கரசி பார்க்கவே முடியாது. இவன் என்ன நினைச்சான், எங்க அக்காவும் கண்ணை கட்டிக்கிட்டா, அக்கா புருஷனும் கூறுடு, சுத்தில இருக்கோம், என்ன ஏமாத்தினாலும் தெரியாது, நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும். 100 பிள்ளை வேற பெற்று வச்சுட்டா, 101 பொண்ணை வேற பெற்று வச்சிருக்கா, இது இத்தனையும் வளரணும், நான் தான் காப்பாற்றணும்னு தனக்குத்தானே பொறுப்பை தலைமையில தூக்கி போட்டுக்கொண்டு தன் சகோதரி பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதாக பாசத்தின் உச்சத்திலே சகுனி தப்பு செஞ்சானே தவிர அவனுக்கு ஒன்று பஞ்சபாண்டவரை கெடுக்க வேண்டும் என்ற திட்டம் இல்லை. சில சமயத்தில் இதுதான் தெரிஞ்சு செய்கிறது பாதி, தெரியாமல் செய்கிறது மீதி. அப்போ அவங்ககிட்ட போய் சொன்னா அவன் சொன்னான், ஏன்னா ஏற்கனவே சுயம்பரத்தில் பாஞ்சாலியை மணந்து கொள்ள அந்த வியூகத்தில் வில்ல வளைக்க போய் துரியோதனம் தோத்து போனவன். நாட்டை விட்டு போய் அரக்கு மாளிகையில் இறந்து போய்விட்டால் நினைத்தவர்கள் பிராமண வேஷத்தில் வந்து அர்ஜுனை அந்த மச்சயந்திரத்தை வீழ்த்தி பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணான். அதுவே தனக்கு கிடைக்காத பொண்ணு அவளுக்கு கிடைச்சிட்டானேன்னு உள்ளுக்குள்ள. இப்போ சகுனி கிட்ட சொன்னா அவன் சொன்னான், அவமானப்படுத்தி தான் ஆகணும், இதை விடப்படாது. சின்ன விஷயம், இதை விடக்கூடாது, பேசாமரு, அவங்க வீட்டுக்கு போகாத, தீந்து போச்சு கதை, அது இருக்கலை. அவங்கள அவமானப்படுத்தணும். சண்டைக்கெல்லாம் போய் ஜெயிக்க முடியாது, அர்ஜுனன் மகாவீரன், முடியாது. மேலும் யானை ஜெயிக்கணும் முதலையன்னா முதலையை கரை கிழக்கணும். முதலை ஜெயிக்கணும்னா யானையை தண்ணி கிழக்கணும். தண்ணியில் முதலைக்கு பலம், கரையில் யானைக்கு பலம். துரியோதனா நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்திலே போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, அவர்களை உன்னிடத்துக்கு அழை, அப்பதான் நமக்கு வேண்டிய 10 இங்க இருப்பான். அவன் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வர முடியாது, எப்படி அழைப்பது? அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் காரணம் இல்லாம யார் வீட்டுக்கு போக மாட்டான். ஏதாவது விசேஷம் இருந்தா தான் போவாங்க. காலையில வந்தாமா மொய் எழுதி கொடுத்தோமா தாலி கட்டினா கிளம்பிடுவான். இந்த டவுன்ல இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, செலவழிச்சுக்கிட்டு வந்துட்டோம், பஸ் கொடுத்த காசுக்கு 10 தின்னுட்டு போவோமே. மெட்ராஸ்ல கல்யாணம்னா வந்தா அவன் தலையிலேயே தொப்பி வச்சு, நான் அதை பார்க்க போனேன், இதை பார்க்க போனேன், ரஜினிகாந்தை பார்க்க போனேன், என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்யாண வீட்டுக்காரன் தலையில் கையை வச்சுட்டு போவான். கிராமத்தில் போக மாட்டான், வந்தால் அந்த ஒரு வேளையோட கிளம்பிடுவான், ரெண்டாவது வேலைக்கு இருக்க மாட்டான். இப்போ அதே மாதிரி ஏதாவது விசேஷம் இருந்து கூப்பிட்டால் தான் பண்டவர்கள்